செந்தில் பாலாஜிக்கான நிபந்தனை ஜாமீனுக்கான இரண்டு பிணை உத்தரவாதங்கள் ஏற்கப்பட்டு நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறார். நிபந்தனை ஜாமீனுக்கு உத்தரவாதங்கள் ஏற்கப்பட்டு சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுவிக்கப்படுவதாக நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார். செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி அவரை இன்று விடுவித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் சிறையிலிருந்து வெளிவர இருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம். சரியாக எப்பொழுது செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளிவர இருக்கிறார்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக இடி அவர்களுடைய வழக்கின் காரணமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 15 மாதங்கள் ஓராண்டுகளுக்கு மேலாக 471 நாட்கள் சிறையில் இருந்தக்கூடிய நிலையில அவருக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீனை வழங்கி இன்று உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை அடுத்து அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனையின் அடிப்படையில் இருவர் அவருக்கு 25 லட்சம் ரூபாய் தலா 25 லட்சம் ரூபாய் அவருக்கு பிணை உத்தரவாத தொகையாக நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்படையில் தற்பொழுது விசாரணை நீதிமன்றமான அமர்வு நீதிமன்றத்துக்கு இன்றைய தினம் அந்த பிணைக்கான தொகை செலுத்தப்படுவதற்கான அந்த ஷோரிட்டி அந்த நடைமுறைகள் அனைத்து பின்பற்றப்பட்டிருந்தது. அந்த பின்பற்றப்படும் உத்தரவுகளிலும் சில சிக்கல்கள் எழுந்திருந்தன. நீதிமன்றம் அதாவது விசாரணை நீதிமன்றம் அந்த பிணைத்தொகையை ஏற்பதா அல்லது விசாரிக்கக்கூடிய அதிகாரி அந்த பிணைத்தொகையை ஏற்பதா என்பதில் குழப்பம் நீடித்திருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது அதில் தெளிவு பெற்று தற்பொழுது விசாரணை நீதிமன்றமே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கான அந்த பிணை உத்தரவாதத்தை ஏற்று அவரை விடுவிக்க உத்தரவு அளித்திருக்கிறது. இந்த உத்தரவை அடுத்து தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் புலர் சிறையில் இருந்து வெளியே வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது. குறிப்பாக அவர் எப்பொழுது முழுதுமா வெளிவருவார் என்ற ஒரு முழு அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரையிலும் வெளியாகவில்லை. ஏனெனில் சிறையினுடைய வழக்கமான நடவடிக்கைகள் முடிந்ததுக்கு பிறகாகத்தான் அவர் வெளியே வருவார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதற்கான ஃபார்மாலிட்டி சொல்லக்கூடிய அந்த நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டிருக்கிறதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இமெயில் மூலமாக அவருக்கு ஜாமீன் வழங்கி அந்த பிணையை ஏற்றுக்கொண்டதற்கான அந்த உத்தரவாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான ஆணையை இமெயில் மூலமாக சிறைத்துறைக்கு நீதிமன்றம் அனுப்பியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மாலை நேரத்துக்கு முன்பாகவே அந்த உத்தரவானது அனுப்பப்பட்டதனால் இன்றைய தினமே செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியாவார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில புழல் சிறையினுடைய வாயில ஏராளமான திமுகவினர் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் திரண்டிருக்கிறார்கள். ஆட்டம் பாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட உற்சாக கொண்டாட்டத்துடன் அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றனர். அவர்களுடைய வாகனங்கள் அந்த சாலையில் நிறுத்தப்பட்டிருப்பதனால புழல் சிறை அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலையில போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. அதனை சீர் செய்யக்கூடிய பணிகளிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே போன்று புழல் சிறையிலிருந்து இன்று மாலை விடுதலையை வெளியேறக்கூடியவர்களுக்கு பாதுகாப்புடன் அவர்களை வெளியேற்றுவதற்கும் கூடியிருக்கக்கூடிய கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதற்கும் ஏராளமான காவல்துறையினரும் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் 8 மணி அளவில் அவர் வெளிவருவார் என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் கொடுத்திருக்கக்கூடிய ஆணையை சிறைத்துறைக்கு அனுப்ப வேண்டும். சிறைத்துறை அதனை ஏற்று அதற்கான நடைமுறைகளை சிறைத்துறையினர் பின்பற்றி அதற்கு பிறகாகத்தான் அவருடைய விடுதலையானது முழுமையாக நிறைவடைந்து அவர் வெளியே வருவார். இந்த பிணையில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய விடுதலை ஏற்பதில் அந்த கோப்புகள் முழுவதும் சரிபார்க்கப்பட்ட பிறகேதான் அந்த பிணை விடுவிப்பானது கொடுக்கப்படும் என்பதனால் அதனை முழு கவனத்துடன் சிறைத்துறையினர் மேற்கொள்வார்கள். அதற்கான காலம் எடுத்துக்கொள்வதற்கு அதிக காலம் ஆகலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது வழக்கமாக ஒருவர் விடுதலை பெறுவதை விட பிணையில் ஒருவர் விடுதலை பெறும் பொழுது கவனத்துடன் அதுக்கான உத்தரவாதங்கள் அதுக்கான தொகைகள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்பதை நீதிமன்றம் சரிபார்க்கும். அதே வேளையில் அடுத்து நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவு நகல் சரியாக கிடைத்திருக்க வேண்டும். அதனுடைய அனைத்து காப்பிகளும் அதாவது ஒரு உத்தரவினுடைய அனைத்து பக்கங்களும் நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவினுடைய அனைத்து நகல்களும் சிறைத்துறைக்கு முறையாக கிடைத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகாக சரிபார்க்கப்பட்டு விடுதலையானது செய்யப்படுவார். அந்த வகையில் இன்று 8 மணி அளவில் இந்த முழுமையான ஃபார்மாலிட்டி சொல்லக்கூடிய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வருவார் என்ற ஒரு தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவருடைய வருகைக்காக அவருடைய ஆதரவாளர்கள் அந்த சிறையினுடைய வாசலில் காத்திருக்கிறார்கள். புழல் சிறையினுடைய வாயிலில் ஏராளமான திமுகவினர் திமுகவினுடைய பல்வேறு அணிகளை சார்ந்தவர்கள் நிர்வாகிகள் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆதரவாளர்கள் என பலர் இந்த பகுதியில் குழுமியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஆட்டம் பாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்டவைகளும் அந்த பகுதிகளில் உற்சாகமாக ஒரு திருவிழாவை போல கொண்டாடப்படுகிறது. இந்த சூழலில் அவருடைய விடுதலைக்காக எதிர்கொண்டு வைக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது அந்த பிணை உத்தரவாதம் ஏற்பதற்கான அந்த வழக்கு நடந்து முடிந்திருக்கிறது. தற்பொழுது பிணை உத்தரவாதத்தை நீதிமன்றம் ஏற்று அவர் விடுவிக்க ஆணை பிறப்பித்துள்ள நிலையில் அதற்கான பணிகளில் சிறை நிர்வாகம் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.
கூறப்பட்டிருக்கிறது. சிறை நிர்வாகத்தினுடைய அந்த நடைமுறைகள் முடிந்ததுக்கு பிறகாக செந்தில் பாலாஜி வெளியே அனுப்பி வைக்கப்படுவார் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அவர் இன்று இரவு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்பட்டாலும், ஒருவேளை அவர் விருப்பப்பட்டால் நாளை காலை விடிந்ததுக்கு பிறகாகவும் அனுப்பி வைக்கப்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது. இருந்த போதும் அவரை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருப்பதனால இன்றைய தினமே அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக தகவல் சொல்லப்படும் நிலையில், அந்த சிறையினுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் முடிந்த பிறகு இரவு 8 மணி அளவில் அவர் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தற்பொழுது சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து இந்த ஜாமீன் கொடுக்கப்பட்டதற்கு பல்வேறு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் தொடர்பு இருக்கக்கூடிய சாட்சிகளுடன் அவர் பேசக்கூடாது, மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடாது. அதே போன்று இந்த விசாரணைக்கு தொடர்பாக எப்போது அழைத்தாலும் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதே போன்று அவருடைய பிணைக்கு 2 நபர்கள் 25 லட்சம் ரூபாய், அதாவது ஒரு நபரும் 25 லட்சம் ரூபாய் என்ற அளவில் 2 நபர்கள் தலா 25 லட்சம் ரூபாய்க்கான அந்த பிணைத்தொகைக்கான உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். அதே போன்று செந்தில் பாலாஜி அவர்கள் திங்கள் என்றும் வெள்ளிக்கிழமை என்றும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்று கையொப்பமிட வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் தான் இந்த பிணையானது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. மேலும் இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கக்கூடிய சூழலில் அந்த தீர்ப்பில் பல விஷயங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒருவர் விசாரணை நடத்தப்படும் பொழுது அந்த விசாரணை தாமதமாகிறது என்ற காரணத்திற்காகவே அவரை நெடுநாட்கள் சிறையில் வைத்திருக்க முடியாது, அதனால் அவருக்கு பிணை வழங்குவது இந்த காலகட்டத்தில் நியாயமாக கருதப்படுவதால் அவருக்கு இந்த பிணை நிபந்தனையுடன் வழங்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தது. அந்த கருத்தை தொடர்ந்து தற்பொழுது இன்று மதியம் நண்பகல் வாக்கில் விசாரணை நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் நகல் கிடைக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பின் நகலை அடுத்து உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டலின்படி 2 நபர்கள் அவருக்கு செந்தில் பாலாஜியுடைய பிணை ஜாமீனுக்கு உத்தரவாதம் அளிக்கிறதுக்காக முன்வந்திருந்தார்கள். அந்த வழக்கினுடைய விசாரணையின் போது விசாரணை நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கார்த்திகேயன், அதாவது இதற்கு முன்பாக அந்த விசாரணை நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நீதிபதி அள்ளி இருந்தார்கள், தற்பொழுது விசாரணை நீதிபதியாக கார்த்திகேயன் இருக்கக்கூடிய சூழலில் அவர் இந்த பிணை வழங்குவதை ஏற்பதில் யார் என்பதில் குழப்பம் இருப்பதாகவும், குறிப்பாக விசாரணை நீதிமன்றம் இந்த பிணைத்தொகையை ஏற்பதா அல்லது விசாரணை அதிகாரி இந்த பிணைத்தொகையை ஏற்பதா என்பதில் தெளிவான ஒரு வழிகாட்டுதல் இல்லை என்பதனால் அதை ஏற்பதற்கு சில குழப்பங்கள் இருப்பதாகவும் அவர் சொல்லியிருந்தார். அந்த வழக்கினுடைய ஊடாக தொடர்ந்து யார் அந்த பிணைத்தொகையை ஏற்பது, அதற்கு பிறகாக தான் அவர் வெளியே வருவார் என்ற ஒரு சிக்கலும் எழுந்திருந்தது. அதற்கு பிறகாக அந்த வழக்கும் தற்போது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதாவது விசாரணை நீதிமன்றமே அந்த பிணைத்தொகையை ஏற்கும் என்ற ஒரு உத்தரவை ஏற்று நீதிபதி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை விடுவிக்குமாறு சிறைத்துறைக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். இந்த உத்தரவு, அதாவது விசாரணை நீதிமன்றத்தின் பிணை தொகை ஏற்று அவருக்கு பிணை வழங்கி உத்தரவு பிறப்பித்த அந்த நகலும் தற்பொழுது சிறைத்துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போன்று உச்சநீதிமன்றத்தினுடைய நகலும் சிறைத்துறைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் முழுவதுமான ஆவணங்கள், அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையை விடுவிப்பதற்கான முழுவதுமான ஆவணங்கள் சிறைத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் தற்பொழுது அவரை விடுவிப்பதற்கான அனைத்து வகையான சிறைத்துறையினுடைய நடவடிக்கைகளும் பின்பற்றப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று இரவு 8 மணி அளவில் அந்த முழுமையான நடவடிக்கைகளுக்கு பிறகாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இரவு 8 மணி என்ற அளவில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பினுடைய அம்சம் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த உடனேயே பலர் புழல் சிறை இருக்கக்கூடிய பகுதிக்கு கூட துணைந்திருந்தார்கள். குறிப்பாக திமுகவினர், செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் சிறைத்துறை அந்த புழல் சிறை அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு காலை முதலே குழும்பு தொடங்கியிருந்தார்கள். பல்வேறு நபர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்ததனால கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டதில் அதையும் காவல்துறை சீர் செய்திருந்தார்கள். இதுபோன்று பல்வேறு கட்டங்களாக அவருடைய பிணைக்கான நடவடிக்கை முடிந்திருக்கக்கூடிய சூழலில் இன்று 8 மணி அளவில் அவர் வெளிவருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.